சென்னை சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலம் மீண்டும் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. 3 நாட்களுக்கு பிறகு சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலம் இன்று முழுவதிலுமாக போக்குவரத்திற்கு இயங்கி வருகிறது. நாம் பார்க்கலாம், அடையார் ஆற்றில் இந்த பாலத்திற்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. தற்பொழுது நிலவரம் மிகவும் குறைந்திருக்கிறது. தண்ணீருடைய அளவு சுமார் 10 அடிக்கு கீழ் இந்த பகுதியில் குறைந்திருப்பதால் ஆற்றில் செல்லக்கூடிய தண்ணீரின் அளவு குறைந்திருப்பதை அடுத்து இந்த பாலம் முழுவதிலுமாக போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் இந்த பாலத்தில் ஏற்பட்ட சேதங்களையும் காவல்துறையினர் சரி செய்து வருகின்றனர். அதே போன்று இந்த பாலமானது மிகவும் முக்கியமான ஒரு சென்னையினுடைய போக்குவரத்திற்கு மிகவும் முக்கியமான பாலம். தாம்பரத்திலிருந்து பிராட்வே செல்லக்கூடிய பகுதியில் இணைக்கக்கூடிய பாலம். அதே போன்று இந்த வழித்தடங்களில் செல்லக்கூடிய முக்கியமான பேருந்துகள் மற்றும் சைதாப்பேட்டை திருவான்மியூர் செல்லக்கூடிய பகுதிகள் என முக்கியமான அனைத்து முக்கிய வழித்தடங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் செல்லும் வழித்தடம் என்பதால் இன்று இந்த பாலம் மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து பேருந்து போக்குவரத்தில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகமான பேருந்துகள் இந்த சாலையின் வழியாக இயக்கப்படுகின்றன. குறிப்பாக 23C மற்றும் தாம்பரத்திலிருந்து திருவொற்றியூர் மற்றும் பிராட்வே உள்ளிட்ட முக்கியமான வழித்தடங்களில் செல்லக்கூடிய ஏராளமான பேருந்துகள் இந்த பாலத்தின் வழியாகத்தான் செல்கின்றன. எனவே இந்த பாலத்தில் இன்று சரி செய்யப்பட்டதை அடுத்து முக்கியமான போக்குவரத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒரு மிகப்பெரிய அளவிலான மீண்டும் ஒரு சீரடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் நேற்று முன்தினம் வரை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. நேற்றும் கடுமையான பாதிப்பு தான், ஆனால் நேற்று மதியத்திற்கு மேல் மாலையில் இந்த பாலத்தில் போக்குவரத்தை சீர் செய்திருந்தனர். ஆனால் அவ்வளவு வாகன போக்குவரத்து இல்லை. இன்று மீண்டும் முக்கிய வழித்தடங்களிலுடைய பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அதே போன்று இந்த பகுதியில் மூழ்கி கிடந்த குடிசைகளில் இருந்த வீடுகள் தற்பொழுது அவர்களும் அந்த குடிசைகளுக்கு சென்று அவர்களுடைய பொருட்களையும் தேடி கண்டுபிடிப்பதும் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டது என்பதை பார்த்து வருவதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ராஜா. சென்னையில் பெய்துள்ள கனமழை காரணமாக உணவு விதிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. ஏற்கனவே மழை காரணமாக வீடுகளில் சமைக்க முடியாத நிலையில் உணவு விடுதிகளும் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் உணவு கிடைக்காமல் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். ஆயினும் பல தொண்டு நிறுவனங்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஏன் நான் நீ பார்த்துட்டு இருக்க சொல்லி என்னால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் சொல்லி. கேரளாவில் என்னோடய சன் இருக்கேன், என்னோடய சிஸ்டர்ஸ் அண்ட் டாக்டர் அவங்ககிட்ட எல்லாம் பேசி குரூப்பில் கொஞ்சம் பைசா வாங்கியிருக்கேன். அதில் என்னால் முடிஞ்சது ஃபுட்டு மில்க்கு கொண்டு போய் ஒரு 75 லிட்டர்ஸ் மில்க் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பிஸ்கெட்ஸு, கொஞ்சம் டிஃபன் கொண்டு போய் எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுற அவ்வளோதான். இந்த நிலைமை நாங்கள் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் நம்ம ட்ரிப்ளிகேனில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு. டிவி பார்க்காம வெளியில் வாங்க, நீங்களே வெளியில் வந்து உலகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுனான்னு முன்னால் முயற்சி எடுங்க. அது எல்லாருக்கும் நன்மையாக இருக்குது, அவ்வளோதான். பணம் வச்சுட்டு பெட்டிக்குள்ளே பூட்டாதுங்க, தயவு செஞ்சு அந்த பணத்தை மக்களுக்காக இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது, ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் யாருமே வந்து கிடைக்கும் சாப்பாடு தண்ணி கிண்ணி எதுவுமே கிடையாது. என்ன சார் வேலைக்கு வந்துதான் ஆகணும், அதனால் வேலைக்கு வந்து வரோம். என்ன சார் அங்கேருந்து வரோம், டிஃபன் கிஃபன் எதுவுமே இல்லை. சரி இங்கே வந்து சாப்பிடுவோம்.